யூதனன்றும் கிரேக்கனன்றும் வித்தியாசம் இல்லை. நாம் எல்லாரும் இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரத்தில் இருதரத்தாரை யூதனையும் புறஜாதியும் சிலுவையிலே ஒன்றாக்கினார். யாரு? பிதா. அங்க யார் வந்தது? இயேசு. இயேசு யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் சேர்க்கப்பட வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். புறஜாதிகளை குறித்து சொன்னார். ஆகவே இந்த யூதனும் புறஜாதி என்பது பெரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை பவுல் தான் சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் இருதரத்தாரும் ஒன்றாக்கப்பட்டோம், நாம் இருதரத்தாரும் பிதாவோட உப்புரவாக்கப்பட்டோம், நாம் இருதரத்தாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திவாரத்தின் மேல் ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். இருதரத்தார், யூதன், புறஜாதி. இதில் பவுல் எழுதுகிறார் ரோமர் 11 அதிகாரத்தில், அந்த யூதனுடைய வேருக்கும் சாருக்கும் நாம் பங்காளியாக இருக்கிறோம். யூதர்களை சொல்லவில்லை, யூதனாகி இயேசுவை ரோமர் 11 உங்களுக்கும் எனக்கு எழுதியிருக்கிறார். யூதனாகி இயேசுவுடைய அந்த வேருக்கும் அந்த சாருக்கும் சிலுவையில் செஞ்சு முடித்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளி. இதெல்லாம் புரிகிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் மனதை இன்னும் புரிய வைப்பாராக, உங்கள் மனதில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுப்பாராக.